ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அருமையான ஸ்வீட் அதாங்க பாசிப்பருப்பு இனிப்பு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இதில் புரத சொத்து அதிகமாக இருக்கு அதனால இதை எல்லோருமே சாப்பிடலாம் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும் பாசி பயிறு தோலோட இருந்ததுன்னா நம்ம வறுத்து அதை உடச்சி எடுக்கணும் அதனால நம்ம இதையே வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கடையில் நம்ம வாங்கி நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சிருவோம் ஒரு கிலோ பாசிப்பருப்புக்கு ரெண்டு கிலோ ஜீனி தேவைப்படுங்க அப்போ தான் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் நான் இதை மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை மாவு ஜில்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துப்போம் முக்கியமாக ஜீனியை மட்டும் நல்லா சளிச்சு எடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன உருண்டைங்கள்லாம் இருக்கும் நம்ம மில்லில் அரைக்கும் பொழுது அந்த சீனி உருண்டு திரண்டு அப்படியே சின்ன சின்ன உருண்டைங்களாக இருக்கும் அதை நம்ம பாசி பருப்பு மாவோடு கலந்துட்டோம்னா அந்த உருண்டையை உடைக்க முடியாது அதனால முன்னாடி இந்த மாதிரி சல்லடையில் போட்டு கையில் தேய்ச்சி அந்த உருண்டையெல்லாம் நல்லா உடைச்சி நைஸாக எடுத்துப்போம் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம பாசி பருப்பையும் நல்லா சளித்து எடுத்துப்போம் இதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு வஞ்சாறு ஏலக்காவை சின்ன மிக்சி ஜாரில் போட்டு பாசிப்பருப்பு மாவை அதோடு சேர்த்து அரைச்சி மறுபடியும் நம்ம அதோட கலந்து வச்சிடலாம் ஏலக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க அடுத்து தான் நம்ம முந்திரி பருப்பு நான் இந்த ஒரு கிலோ பாசிப்பருப்புக்கு நூறு முந்திரி பருப்பு வாங்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு அதில் சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துருவோம் பாசிப்பருப்பு மாவு சளித்து வச்சிருக்கிற ஜீனி இதோட முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம கலந்து ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கூட நெய்யை காய்ச்சி ஊற்றி புரொட்டிக்கலாம் இதை நல்லா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் நல்லாவே இருக்கும் வாசமும் டேஸ்ட்டும் மாறாது அதனால் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ கலக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நீங்கள் நல்லா காற்று போகாத ஒரு டப்பால் மூடி வச்சுக்கலாம் இவ்வளவும் தேவைப்படலைன்னா அதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பஷனில் போட்டுக்கிட்டு நம்ம நெய்யை காய்ச்சி ஊற்றி உருட்டி எடுத்துக்கலாம் இதை பாசிப்பருப்பு உருண்டோன்னு சொல்லுவாங்க நெய் உருண்டோன்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு நெய் இது கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் நெய் எப்படி காய்ச்சணுன்னா நல்ல சூடு ஏறணும் புகைய புகை வர்ற நேரத்தில் அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப புகையை விட்டுறக்கூடாது இந்த மாதிரி காய்ச்செடுத்து நம்ம வச்சிருக்கிற அந்த கலவையில் கொட்டிக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு எண்ணெய் சட்டி குழியாக இருக்கிற சட்டியில் கூட காய்ச்சிக்கோங்க கரண்டியில் கூட முண்டு ஊற்றிக்கலாம் ஒரு மரக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலரிக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது கொஞ்சம் நேரம் அதுக்கு தேவையானது நம்மளுக்கு போதே தெரியும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கூட அந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறது எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் எல்லாம் ஒட்டா போல் செஞ்சதுக்கப்புறம் அதை பிடிச்சி பார்க்கணும் கையில் நமக்கு சேர்ந்து பிடிச்சி நின்றுச்சின்னா போதும் அதுக்கு மேலே நம்ம நெய் ஊற்ற வேணாம் பாருங்கள் சேர்ந்து வந்துடுச்சு இதுக்கு மேலே நெய் வேண்டியதில் இந்த மாதிரி உருட்டினதை நான் ரெண்டு கை யூஸ் பண்ணி உருட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வருதோ உருண்டை ஒரே கையில் உருட்டினாலும் சரி ரெண்டு கையை வச்சு உருட்டுனாலும் சரி இந்த மாதிரி அழகான உருண்டையாக உருட்டி நம்ம வச்சுக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க அழகான பாசிப்பருப்பு உருண்டா எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம தேவையான போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மெத்தட் மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்